நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான தகவலை உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். அதாவது நம்மளுக்கு தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 இருந்து 20,000 வரைக்கும், 10,000 இருந்து 20,000 வரைக்கும் நம்மளுக்கு போனஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வழிமுறை தான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு மட்டும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா பெயிண்டிங் டியூட்டோரியல் சப்ஸ்கிரைப் வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். நண்பர்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பார்த்துருக்கிறீங்க, அதாவது யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் சம்பந்த தகவல் நிறையவே சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஒர்க்கை வந்து எப்படி பண்ணணும், அதே மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற தகவல் நிறைய கொடுத்துட்டுருக்குறோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல அனுக்கிறேன். அதாவது நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த பேமெண்ட்டை வாங்குற விஷயத்தில் நம்ம எப்படி வந்து கையாளணும் அப்படின்ற தகவல் தான் சொல்ல அனுக்கிறேன். அதாவது இப்போ நம்மளுக்கு தீபாவளி வருது. இப்போ நம்ம எல்லாருமே வெளியூரில் போயிட்டு பெயிண்டிங் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், சரிங்களா? வெளியூரில் போயிட்டு பெயிண்டிங் வேலை பண்ணும் போதில் தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தீபாவளி நாளைக்குன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன செய்வோம், தீபாவளிக்கு முன்னாடியே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ தீபாவளி வருது, தீபாவளி வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு, அதாவது ஃபைனல் ஒர்க்குக்கிற பில்டிங்கில் ஒர்க்கெல்லாமே முடிச்சுட்டு தீபாவளிக்குள்ளேயே முடிச்சலாம்னு சொல்லிட்டு நம்மளே பிளான் பண்ணுவோம். ஹவுஸ் ஓனரும் அதை தான் சொல்லுவாங்க. ஹவுஸ் ஓனரும் தவிர்ப்பா தீபாவளிக்கு முன்னாடி என்னுடைய உங்களுடைய ஒர்க்கெல்லாமே முடிச்சுடுங்க, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு, பெயிண்டிங் வேலை தான் பெயிண்டிங் இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. நாமளும் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீபாவளி ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே நம்ம, சரி இது 4 நாள் டைம் இருக்குது, இதுக்குள்ளே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு தீபாவளிக்கு முன்னாடியே மதியத்துக்குள்ளேயே முடிச்சுட்டு மதியத்து மேலே ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளானோட நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி நம்மளுக்கு பெயிண்டர் வந்து நம்ம கூட இந்த வேலைக்கு வந்திருப்பாங்க, பெயிண்டரிங் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க. பெயிண்டருங்களுக்கு நம்ம வந்து வேலை வந்து ஒரு 10 நாளோ ஒரு வாரமோ கொடுக்குற மாதிரி இட்டுனு போயிருப்போம். நம்ம அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், தீபாவளிக்கு அவங்க தீபாவளி வரைக்கும் அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்க வந்து ஒரு சம்பளம் ஒரு கொடுத்து அப்புறம் திருப்தியாக வந்து வேலை தீபாவளியை கொண்டாடுவாங்க. அதாவது பெயிண்டருங்க நம்ம கூட வேலைக்கிட்டு போயிருப்போம். அவங்களால நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, தீபாவளி வரைக்கும் அவங்களுக்கு வேலை கொடுக்கணுன்றதுக்காக நம்ம அந்த ஒர்க்கை வந்து தீபாவளி வரைக்கும் செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானமாக பொறுப்பாக அழகாக நம்ம ஊருக்கு போகிற டைமுக்குள்ளேயே அழகாக வீட்டுக்காரன் திருப்தியாக வந்து வேலை செஞ்சு கொடுக்குன்ற மாதிரி நம்ம வந்து அந்த டைமுக்குள்ளே ஒரு 2 நாள் வேலை எக்ஸ்ட்ரா நாள் பண்ண சொல்லி நம்ம நிம்மதியாக அழகாக வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகலான்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் நம்ம தீபாவளி நாளைக்குன்னா அன்றைக்கி முன்னாடியே வந்து ஒர்க்கை நம்ம கரெக்டாக நினச்ச மாதிரி முடிச்சுட்டு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, அவர் சொன்னார் ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து சொல்லுவாங்க, இந்த இடத்துல இது குறையா இருக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல கலர் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகலைப்பா, நானே சொன்னாலும் இந்த கலந்தத்தில் மேட்ச் ஆகலை, கொஞ்சம் மாற்றிக்கலாம் அது மேலே சொல்லுவாங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, இதுதான் முக்கியமாக இது எல்லா பில்லையும் நடக்கிற விஷயம் ஒன்று. அதாவது இப்போ நம்ம ஒர்க்கெல்லாம் முடிக்கிச்சுட்டு நம்ம போகலான்னு நினைக்கும் போது தான் இந்த எலக்ட்ரிஷனு, பிளம்பிங்கு, கார்பெண்டர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் மாதிரி ஹவுஸ் ஓனரை சில சேஞ்ச் பண்ணி அவங்கள கூப்பிடுவாங்க அந்த இடத்துல தான். அப்புறம் ஏசி ஃபிட்டிங்லாம் வருவாங்க, வந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ட்ரில் போடுவாங்க, சின்ன சின்ன டேமேஜ் ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன டேமேஜ் பண்ணால் ஃபுல்லாகவே ஆகிடும். நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா அதுமாரி பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் பார்த்தோம்னா, அதெல்லாம் வந்து மீண்டும் அந்த நம்ம மதியமே ஊருக்குள்ளே கிளம்பணும் அப்படிங்கும்போது மதியத்துக்கு மேலேயும் நம்ம என்ன செய்யணும் பார்த்தோம்னா, சரி டேமேஜ் ஆகிட்டாங்க, அசிங்கப்பட்டுட்டாங்க, நம்ம என்ன செய்யலாம், மீண்டும் சரி பண்ணிடலாம் சொல்லிட்டு நம்மளும் சின்ன சின்ன ஒர்க்காக வந்து பார்த்தா அங்கே இருக்கிற டெஸ்ட்லாம் வாரி போட்டு மீண்டும் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா டச்சப் பண்ணி பார்த்து பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்போம். நாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே டைமே முடிஞ்சு போய் 6 ஆகும், 7 ஆகும், 8 ஆகும், 9 ஆகும், நைட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சரி ஃபைனல் ஒர்க் ஆச்சு முடிச்சுக்கிட்டு போகணும், வீட்டுக்காக சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக ஃபீல் பண்ணுன்ற மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே வருவோம். நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த கடைசி நேரம் வரைக்கும் அவங்க ஏதாவது உடச்சிக்கிட்டு கிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒர்க்கு முடிகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம முடித்த பிறகு கூட நம்மளுக்கு 1 நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா வேலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முன்னாடி அன்றைக்கி வந்து நம்ம முடிக்கக்கூடாது வேலையை. தீபாவளி வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வேலையை முடிச்சிடணும், 2 நாளா 3 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் வேலையை முடிச்சிடணும். முடிச்சிட்டதுக்கு பிறகு நீங்கள் ஊருக்கு போன சொன்னீங்கனாலும் அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் வந்து 1 நாள் 2 நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலையை கொடுக்க ட்ரை பண்ணுவார். அது எல்லா வேலையும் நடக்கிறது தான். நம்ம அதை என்ன பண்ண முன்கூட்டியே கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம கடைசி வரைக்கும் வேலை செய்யக்கூடாது. நம்ம தீபாவளிக்கு ஊருக்கு போகிறோம்னா ஃபைனல் ஒர்க்கு, நம்ம மீண்டும் போயிட்டு இங்கே வரப்போகிறது கிடையாது. கடைசியாக முடிச்சுட்டு பேமெண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும். பேமெண்ட் எல்லாத்தையும் வாங்கினா தான் நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம். கடைசி பேமெண்ட் வந்து பிளான் வச்சுட்டு இருப்போம். இப்போ தீபாவளிக்கு போகிறோம், ஒரு 50,000 பேமெண்ட் இருக்குதுன்னா ஒரு 20,000 ரூபாய் எனக்கு, ஒரு 20,000 ரூபாய் பெயிண்ட்டுங்களுக்கு, ஒரு 10,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனல் ஒர்க்கு தீபாவளிக்கு போகிறாங்க. பெயிண்ட்டுங்க நம்ம என்ன நினச்சிப்போம், சரி கஷ்டப்பட்டு 1 நாள் வேலை செஞ்சாங்க, நைட் பார்க்கல நம்ம கூட ஒர்க் பண்ணாங்க,
அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு ஸ்வீட் பாக்ஸு ஒரு பட்டாசு பாக்ஸ் வாங்கி கொடுத்து கையில் ஒரு 1000 500 கொடுத்தோம்லாம் சொல்லிட்டு நம்ம ஒரு 10000 ரூபாய் அதுக்கும் தனியாகவும் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஒர்க்கை முடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் மீண்டும் நம்மளுக்கு வந்து ஒர்க் என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்மளால் முடிக்க முடியாது. நம்ம ஊருக்கு போகிற சொல்லி நைட் நம்ம கட்டாயம் போயே ஆகணும் தீபாவளிக்கு பெயிண்ட்டுங்களும் அது மாதிரி தான் எல்லோரும் யோசித்து கிளம்புவாங்க. அப்புறம் தான் பண்ணுவாங்க கடைசியில் பேமெண்ட்டு பிரிங்க 50000 ரூபாய் வர வேண்டியது இருக்குது ஆனால் 50000 ரூபாய் தரமாட்டாங்க. என்ன செய்வாங்க நம்ம ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷிங் பண்ணிட்டாலும் இல்லை நீங்கள் வந்து இங்கே அங்கே அங்கே குறை குறையாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் டச்சாக பண்ணி விட்டுருங்க அப்புறம் வந்து கூட நீங்கள் வந்து இப்போ 30000 ரூபாய் வாங்கிட்டு போங்க என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவசரம் என்ன பண்ணுவாங்க 20000 ரூபாயை வச்சுக்கிட்டு 30000 ரூபாய் கொடுப்பாங்க. நம்ம அந்த 30000 ரூபாய் எடுத்து பேமெண்ட் பண்ணுறதா நம்மளுக்கு எடுத்துன்னு வரதா இல்லை அவங்களுக்கு போனஸ் என்ன கொடுக்குற மாதிரி அதாவது கிஃப்ட் மாதிரி கொடுக்குறதா ட்ரை பண்ணுறதான்னு பார்த்தா எதுவுமே நடக்காது எல்லாமே சொதப்பில் டென்ஷனாக தான் போகும். சரி நாமளும் வந்துட்டு இது அந்த 30000 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டு ஒர்க்கெல்லாம் வீட்டில் வந்து தீபம் அந்த 30000 ரூபாய் வாங்கிட்டு வந்து தீபம்லாம் முடிச்சுட்டு மீண்டும் நம்ம ஒரு நாள் வேலை தானே சொல்லி நம்ம வண்டியாக போவோம். ஆனால் அங்கே போனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அந்த எலக்ட்ரிஷியனு கார்பெண்ட்ரு பிளம்பருக்கு டைல்ஸ்காரு இவங்க எல்லாரையும் மறுபடி மறுபடி கூப்பிட்டு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வரைக்கும் அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. நம்ம முடிச்சுட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபைனல் ஒர்க் முடிக்கிறோம். நம்ம திருப்தியாக பண்ணாலும் இவங்களுக்கு சின்ன சின்ன ஐடியா தோணும் இதை எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு மீண்டும் அந்த தீபாவளிக்கு ஒரு நல்லது கிட்டதுன்னா நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் வருவாங்க இல்லையா அந்த ஹவுஸ்னர் வீட்டுக்கு அவங்க வந்து பார்க்க என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல எப்படி பண்ணலாம் அந்த இடத்துல இதை செஞ்சுருக்கலாம் இதை வந்து இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா பயப்பட்டுருவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கூப்பிட்டு இப்போ கார்பெண்டர்னா ஒரு சின்ன ஒர்க்கு அவர் முடிச்சுட்டு போகிறார் 1 ஹவர் முடிச்சுட்டு போடுவார் எலக்ட்ரிஷியனாக அவர் 1 ஹவர் முடிச்சுட்டு போடுவார் பிளம்பராக ஒரு 1 ஹவர் முடிச்சுட்டு போடுவார். அப்போ எலக்ட்ரிஷியன் பிளம்பிங்கு கார்பெண்டர் எல்லாருமே வந்து டைல்ஸ்கார் எல்லாருமே 1 ஹவர் 1 ஹவர் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிப்பாங்க 1 ஹவர் 1 ஹவரில் எல்லா ரூம்லேயும் டேமேஜ் பெயிண்ட் போயிட்டு இருப்பாங்க. அப்போ பெயிண்டர் தானே பண்ணணும் மீண்டும் வந்து மீண்டும் ரீபெயிண்டிங் ஒர்க்கு மாதிரி மீண்டும் ஃபுல்லாக அடிக்கணும். இது எல்லா பில்லையும் நடக்கிறது தான். இப்போ நம்ம ஒர்க்கை வந்து கையோட கையை அணியே முடிச்சுருந்தா 1 ஹவர் முடிச்சுட்டு வந்துருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு அணி டைம் இல்லை. ஆனால் நம்ம மீண்டும் ஒரு நாள் போனோம்னா அங்கே ஒரு நாள் வேலை இருக்காது ரெண்டு பேராக போனாலும் 4 நாள் வேலை இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் சுவதிப்பு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வர ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் டைமில் போய் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணியிருப்பாங்க பட்டாசு வச்சு என்னென்னோ பண்ணியது நான் இப்போ ஒரு பை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ மீண்டும் நம்ம என்ன பண்ணுவோம் 4 நாள் வேலை செய்வோம் 20000 ரூபாய் பேமெண்ட் நம்மளுக்கு அங்கே இருக்குது அதை நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த 20000 ரூபாய்க்கு நம்மளுக்கு மீண்டும் வேலையை கொடுத்து அந்த 20000 ரூபாய் காலி போயிடுவாங்க. அப்போ 20000 ரூபாய் காலியாக போச்சுனா நம்ம இவ்வளோ நாள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுருக்கோம் நம்மளுக்கு பேமெண்ட்டாக போட்டு கொடுப்பான்னு சொல்லி நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு தான் வேலை செய்வோம். அதை முன்கூட்டியே கூட சொல்ல மாட்டோம் சொன்னால் என்ன நினைப்போம்னு சொல்லிட்டு நம்ம திருப்திக்க நல்லா திருப்தியாக அவங்க நல்லா ஒர்க்கை கொடுத்துட்டு நம்ம கடைசியில் பேசிக்கலான்ட்டு பண்ணுவோம். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பிறகு நம்ம பேமெண்ட்டை கேட்க சொல்லி நம்மளுக்கு என்ன பேமெண்ட்டோ அதை மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்ம மீண்டும் 2 பேர் போய் ஒரு 5 நாள் வச்சாலும் 10000 ரூபாய் 15000 ரூபாய் லாஸ் ஆகும். அதை நமக்கு ஏதாவது பஸ் பார்க்காக கொடுங்க ஒரு கூலி கணக்காக போட்டு கொடுங்க கூட ஏன்பா நீ வந்து ஒர்க்கை வந்து அரை குறையாக விட்டுட்டு போயிட்டே அது நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரே கூட போட்டுருவான். வேலை முடிஞ்சாலும் அதான் அவங்களுடைய வேலையே. அவங்க எப்படியே பண்ணி நல்லவங்களாக இருந்தாலும் திடீர்னு அவங்களுக்கு மனசு மாறிட்டாது ஏன் தான் மாற்றுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வாழ்க்கையில் எல்லாரும் பில்டிங் இப்படி தான் அதாவது நிறைய பில்டிங் இப்படி தான் நடக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து சில பில்டிங்லாம் அப்படி கிடையாது. சில பில்டிங்லாம் வந்து அவங்களே வந்து எதிர்பார்த்து கொடுக்குறாங்க. ஆனால் சில பெயிண்டில் இதை பண்ணுவாங்க அதை அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டு இன்னும் நிறையா கேட்பாங்க அதுவும் இருக்குது. அதனால தான் அவங்க அது மாதிரிலாம் நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யல வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக நேரத்தில் சரியாக முடிவு எடுத்து முடிச்சுட்டாலும் பிரச்சனை யாருக்குமே இல்லை. இப்போ தீபாவளி 2 நாளுக்குள்ளே வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 நாளுக்குள்ளே இருக்கும்போது நம்ம 2 நாள் வரைக்கும் அங்கே அந்த லாஸ்ட்டு எண்டிங் வரை நம்ம வேலை செஞ்சிட்டே இருக்கக்கூடாது. அப்படி செஞ்சிட்டே இருந்தால் அவசரம் என்ன நினைப்பாங்க ஒன்றும் பெயிண்ட் வேலையை முடியலன்னு தான் பார்த்துருப்பாங்க. ஓ தீபாவளி போயிட்டு வந்து அடிப்பாங்களாட்டுங்குது அப்படின்னு தான் அவங்க ஃபிக்ஸட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம பேமெண்ட்டை கொடுக்குறது அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஃபுல் பேமெண்ட் கொடுக்குறது அவங்களுடைய மனசில் மெயின்டில் வச்சுருக்கவே மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா தீபாவளிக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம ஒர்க்கை முடிச்சிட்டேன்ட்டு ஊருக்கு கிளம்பிடணும். ஊருக்கு கிளம்புனா தான் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க சின்ன சின்ன ஒர்க்கெலாம் வந்து இது அதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது அவங்க மனசில் தோன்றது. நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தால் அவங்க மனசில் இருக்கிறத சொல்லவே மாட்டாங்க. இன்னும் ஒர்க்கு முடியல இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவே மாட்டாங்க. நம்ம எப்போ ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்புறோமோ அப்போ தான் சொல்லுவாங்க தம்பி இந்த இடத்துல கொஞ்சம் இதை பண்ணிட்டுப்பா இந்த இது கொஞ்சம் தான் டச்சாக பண்ணிட்டுப்பா இங்கே ஒரு டிசைன் வந்துச்சுன்னு தான் போட்டிருப்பா அப்படின்லாம் நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி வேலையை முடிச்சுன்னு சொன்னால் தான் அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. நம்ம அதை வந்து இன்னும் ஒரு ஹாஃப் டேவோ இல்லை ஒரு நாளோ எடுத்து முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக நேரத்துக்கு நம்ம ஊருக்கு வந்து வர முடியும். நம்ம கடைசி நேரத்து வரைக்கும் நம்ம திருப்தியாக பண்ணலாம் டைம் தான் இருக்கே. நம்மகிட்ட 2 லேபர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு எப்படி சம்பளம் வந்து 10 நாள் கணக்கு பண்ணி கொடுக்க போகிறோம். எப்படி நம்ம குயிக்காக முடிச்சுட்டு போனாலும் பெயிண்ட்டில் வந்து முடிக்க மாட்டாங்க. தீபாவளியில் லாஸ்ட் இயர் தான் லேபர் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க இன்னும் 2 நாள் கழிச்சா 2000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணங்களும் இருக்கும் பெயிண்டரோட எண்ணங்களும் இருக்கும்.
நம்ம அப்ப என்ன பண்ணோம் பெயிண்டருங்களுக்கு, இந்த பாருப்பா தீபாவளிக்கு ஊருக்கு போகணும், நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிடலாம், உங்களுக்கு இந்த இருக்கிற ஒரு மூணு நாளைக்கு பேமெண்ட்டு தீபாவளி இருக்கு உங்களுக்கு பேமெண்ட்டு சேர்த்து கொடுத்துட்றேன், இருக்கிற வேலையை குயிக்காக முடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே அவங்களுக்கு பூஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க, அதே மாதிரி தீபாவளிக்கு முன்னாடி ரெண்டு நாள் முடியே போயிடலாம்னு சொல்லிட்டு வேலையை குயிக்காக முடிப்பாங்க, நாமளே இறங்கி வேலை செய்வோம். குயிக்காக முடிச்சுட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முடியும் பஸ்ஸில் நம்ம போகிற நம்ம பஸ்ஸில் ஹவுஸ் ஓனர் சின்ன சின்ன ஒர்க்கில் சொல்லுவாங்க, அதையும் முடிச்சுட்டு கையில முடிச்சு நம்ம பேமெண்ட் வாங்கி கவர்மெண்ட் போயிடலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் பிளம்பிங் யார் வந்து உடைச்சாலும் இது பண்ணாலும் அவங்க மீண்டும் கூடும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம எதுவும் எதிர்பார்க்காத வந்தாலும் நம்மளுக்கு பேமெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தாலும் நம்ம வந்து கோட்டையை விட்டுருவோம். நான் இதில் பொதுவாக என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒர்க்கை அது விசேஷ டைமாகட்டும் விசேஷம் எல்லா நாளாக இருக்கட்டும், நம்ம ஒர்க்கை வந்து நம்ம ஊருக்கு நாள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போகிறோன்ற மாதிரி இருந்தால் நம்ம ரெண்டு நாளுக்கு முன்னாடியே ஒர்க்கை வந்து முடிச்சிடணும். அந்த கடைசிய நேரத்து வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம முன்னாடியே முடிச்ச பிறகு நம்ம எப்படி தான் முடித்த பிறகு நம்மளுக்கு வந்து எல்லா பில்டிங்கில் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன ஒர்க் வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஹவுஸ் ஓனர். அது நம்ம எல்லா ஒர்க்கரும் வந்து டக்கு டக்கு முடிச்சு போயிடுவாங்க. அந்த பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுலேயே அதிகமாக கஷ்டப்படுறது பெயிண்ட்ரு தான். நீ என்ன தான் பார்த்து பார்த்து உருண்டு உருண்டு அடித்தாலும் அவனை பில்டிங் விட்டு போகணும்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் வேலையை முடிச்சுட்டுன்னு சொல்லவும் மாட்டாங்க, திருப்தியாகவே எதனாலும் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க்கை வந்து நம்மளே பிளான் பண்ணிடுவோம், இன்னும் ரெண்டு நாள் தான் வேலை இருக்குது, ரெண்டு நாள் முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து அடுத்த பில்டிங் போகிறப்பன்னு சொல்லிட்டு அடுத்த பில்டிங்க்கு ஒரு ஒன்றுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவங்க ஃபோன் பண்ணால் ரெண்டு நாள் கழிச்சு வந்தாரன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் நம்ம கரெக்டாக அந்த ரெண்டு நாள் முடிச்சுட்டு போக பார்த்தா பார்த்தோன்னா அதே பில்டிங் நம்ம செய்கிற பில்டிங்கில் இன்னும் ரெண்டு நாள் வேலை எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், நம்ம அந்த இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு கரெக்டாக போக முடியாது, அந்த வாரம் நம்ம தப்பாக நினைப்பாரு, என்ன வர வரன்றா வர மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம அதனால் எங்கேயுமே ஒரு ஒர்க்கை வந்து கடைசி நேரத்தில் கொண்டுகிட்டு போகவே கூடாது, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முடிச்சிடணும். இப்போ நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு வரேன்றேன்னா இருக்கிற வேலையை ரெண்டு நாள் முன்னாடியே முடிச்சுட்டுருணும். நான் கடைசி நேரத்தில் வரைக்கும் நான் இன்னும் ரெண்டு நாள் தான் வேலைக்கு, நம்ம நாளைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு போயிடலாம் நினச்சின்னா அது நடக்காத காரியம். நாம் போய் நினை அதாவது நாம் போய் நினைப்போம், ஹவுஸ் ஓனர் நினைப்பாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினைக்க மாட்டோம், ஒரே மாதிரியாக சிந்திக்க மாட்டோம். நம்ம முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கை தான் அவங்க கரெக்டான நேரத்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக நம்ம அனுப்புவாங்க. நண்பர்களே, அதே மாதிரி நான் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே அனுபவப்பட்டுக்கிறவங்க சூப்பராக வந்து கரெக்டாக யோசிச்சிருப்பீங்க. ஆமாம், சொல்கிறது எல்லாமே சரியாக நினைப்பீங்க. புதுசாக வர பெயிண்ட்லாம் இப்போ நல்லா போடான்ற மாதிரி தான் யோசிப்பீங்க, தப்பு இல்லை. நீங்கள் ஒரு டைம் இப்போ அனுபவிக்கும் பஸ்ஸில் என்னுடைய வீடியோ உங்களுக்கு ஞாபகம் வரும், அந்த அண்ணா அன்றைக்கே சொன்னார் அது அதுமாதிரி தான் நடக்குது. நம்ம எச்சரிக்கை தான் இதுக்கப்புறம் இருக்கலாம் சொல்லி நீங்கள் அப்போவே நீங்கள் வந்து நான் சொன்னதை டக்குன்னு எடுத்துக்குவீங்க. அதுவே நான் சொல்கிறத நீங்கள் இதை இந்த வீடியோ நீங்கள் பார்க்காம விட்டுட்டு இருந்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிற இந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து பில்டிங்கில் அனுபவப்பட்ட தான் நீங்கள் அப்போ தான் யோசிப்பீங்க, என்னடா எல்லா பில்டிங்கும் இதேமாரி பண்ணுறாங்கன்ட்டு அப்போ தான் நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ ஒரு ஒர்க்கை வந்து நம்ம முன்கூட்டியே முடிக்கணும், நம்ம கடைசி நேரத்தில் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க, சிந்திப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.